ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மை நேம் இஸ் வர்ணா. சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கிங் விலாக். இந்த சுவையான கிறிஸ்பி சிக்கனை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு எக் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கார்ன்ஃப்ளக்ஸ் எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்க மறந்துட்டேன். இல்லை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, போன்லெஸ் சிக்கன், ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேறு என்ன போட்டேன், அவ்வளோதான். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். சால்ட் சொல்ல மறந்துட்டேன், சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்குவோங்க. அதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளரும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளக்ஸில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டேன், எக்கில் போட்டு டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மைதாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி எல்லா பீஸஸையும் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா பீஸஸையும் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேன் எடுத்துட்டேன். பேனில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு கிறிஸ்பியாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கா. நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். போட்டாச்சு. இதுவும் மஷ்ரூம் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு போட்டோன்னே அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அடுத்து போடுறத பிளேட்டிங் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு செட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா கிறிஸ்பியாக ஆனவுடனே எடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்பி சிக்கன் வித் டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ கெச்சப் வந்து செய்யலை, அதே கடையில் வாங்கினது தான். கிறிஸ்பி சிக்கன் மட்டும் நாங்கள் பண்ணது, சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கிறிஸ்பி சிக்கன் டொமேட்டோ கெச்சப்பில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.